நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மூர்த்தியிடம் கேட்கலாம். மூர்த்தி, வணக்கம். இன்னும் 4-5 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அங்கு சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படுகிறதா? கிட்டத்தட்ட எத்தனை பேர் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார்கள்? விரிவான தகவல்களை சொல்லுங்க மூர்த்தி. 2021 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை நேற்று திருக்கோலையில் கலைஞர் கருணாநிதி பிறந்த நினைவுள்ளத்தில் முரசொலிமாறன் மற்றும் கருணாநிதி திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து தமிழர் மீட்போம் என்ற நிகழ்ச்சியை துவங்கி அதன் மூலம் 2021 சட்டமன்ற தேர்தல் பிரச்சார பரப்புரையை தொடங்கிய நிலையில் காவல்துறை தடையை மீறி பரப்புரை செய்ததாக நேற்று கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் 2வது நாளாக திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நாகையில் பல்வேறு இடங்களில் இன்று 2வது நாளாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்தார். இன்று மீனவர் தினத்தை முன்னிட்டு நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீனவர்களுடன் படகில் சென்று தற்பொழுது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் சமூக இடைவெளியை பின்பற்றியும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி.